சுப்புதாசி மகள் கமலாதாசி 64 நம்பர் வீடு, இந்த சந்திரகோபுர வீடு இதாம்மா. நம்ம பெருசா அடிச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா வரவன் திரும்பி போட்டானோ தாசியருடைய அரண்மனையின் முன்னால் வந்து விட்டோம். அவள் என்ன சொல்வாளோ தாசி? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் என்று நம் கழுத்தில் தாலி கட்டினாரோ, இந்த கட்டை இருக்கும் அளவிற்கு அந்த கரவனை தான் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி ராமனம் எந்த வீட்டுக்கு போனாலும் கடைசியில நம்ம வீட்டுக்கு தாண்டா வந்தாகணும். ஆமா வருவான், சக்கையா வருவான். அந்த நம்பிக்கையோடு இரு, நம்பினால் கெடுவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு எந்த ஒரு பெண் அவள் இருக்கிறாளோ, எந்த வீட்டுக்கு போனாலும் கடைசியில வந்து நம்ம வீட்டுலதான் வாசப்படியில கழட்டி விடணுமே தவிர. ஆமா, ஆனா அது எப்பொழுது நிலைக்காது. ஆமா ஆமா, அதெல்லாம் ஆத்து தண்ணீடா, அடிச்சுட்டு தான் போவாது. ஆனா இது ஊத்து தண்ணி, அதோட கண்ட நாய் குடிக்க அந்த தண்ணிய. அது போல என்று இருந்தாலும் என் கணவர் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்று மாமனார் மாமியாருக்காக, எனக்கோசரம் இல்லைனாலும் எங்க மாமனார் மாமியாருக்காக அழைப்பதற்காக வந்தேன். கூடு பாரு, போ தவறா பேசுவது நியாயமல்ல. கூடு கூடு அரண்மனையே கதி என்று கிடக்கிறீர்கள். என்னை தாலியும் தாரி திட்ட
அவன்கிட்ட போய் நான் 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வான்னு சொன்ன. அவ என்ன செஞ்சான், போய் சதக்கறி எல்லாம் விட்டுட்டு அவன் நெஞ்சலப்பு வாங்கிட்டு வரான். நெஞ்சலப்பு இல்ல, எனக்கு காட்டல நீ காட்டலையா, நெஞ்சலம்பு சூப்பு வச்சு குடிச்சா நாடு நரம்பெல்லாம் சும்மா செவி கொடுத்து கேட்காமல் அவர் கொண்டாட்டமாக கோவிந்தம் போல அவர்களுடைய கொண்டாட்டமான வார்த்தையும் கேளிக்கையும் நான் என் செவி கொடுத்து கேட்கிறேனே தவிர அவர்கள் முகத்தை கூட காட்ட மாட்டேன் என்கிறார்களே. ஒரு ஆயா அப்படியே நெட்டி புரிகிறீங்க, நீ மண்ணா போடுவோம். என்னை மாலையிட்ட மன்னவா கம்ப்யூட்டர் தொழில் இது. அம்மா வணக்கம்மா. அப்ப என்ன பிறந்த இந்த மாதிரி பணி வரணும்?